பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். என் கஸ்டமரோட சாரீ இந்த சாரீ, இந்த சாரிக்கு தான் இப்போ ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் இப்போ சாரீகளில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, பிங்க் கலரு, கோல்டு கலரு, க்ரீன் கலர்ன்ட்டு கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ இருக்குது. இந்த சாரீயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மாங்காய் டிசைனும், மாங்காய்க்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும் டிசைன் இருக்குது. அதனால் இந்த சாரீக்கு ரிலேட்டடாக ஒர்க்ஸ் கொண்டு வரதுக்காக சேம் அதே மாதிரி இருக்கிற டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய் மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர் சைடு மட்டும் சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன், மற்ற மூணு ஃப்ளவருமே கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். இதை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைனு, செயினில் ஸ்டோன் செயின் ஒரு லைன் வச்சுருக்கேன், மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து இந்த கால் இன்ச்சு லைனை முதல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு நல்ல அந்த ஃப்ளவர் பெருசாக வைக்கும் போது நல்லா பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். அதனால் நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவரு ரெண்டு வச்சுருக்கேன். அதில் மாங்காயில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னா, மாங்காயில் ஒரு திலகம் ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, அதை சுற்றி ஸ்டோன் லேஸு, மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கு ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு வச்சு முடிச்சிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு மாங்காய் ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரத்துக்கு சின்ன சின்ன திலகம் ஷேப் ஓட்டி மல்டி கலரு திலகம் ஷேப் ஓட்டிட்டு ஷேப்பை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்ட்டு அந்த வளைவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாரியில் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் இருந்ததுனால க்ரீன் அண்ட் ப்ளூன்ட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக லோடு ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடிலேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே நெக்ஸ்ட் இன்னொரு வளைவு ஷேப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேயுமே லோட் ஸ்டிச்சு எம்போஸ்ட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ள சின்ன ரோப் வச்சுட்டு இந்த லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுவும் ஆல்டர்னேட்டிவ் கலராக கொடுத்து முடிச்சுட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெயின்போ கலரு திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, அதை சுற்றி செயின் ஸ்டிச்சின்னு கொடுத்து இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் ஒர்க்கு தான் எல்லா ஃப்ளவர்லையுமே முடிச்சிருக்கேன். இந்த ஷோல்டர் பார்ட் வர இடம் மட்டும் சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கு நடுவில் வர இடத்துல திலகம் ஷேப் ஒட்டி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு திலகம் ஸ்டோனு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்னு கொடுத்துட்டு அவுட்டரில் திலகம் ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி சுற்றி செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வர இடத்துலலாம் சக்கரை சொட்டி அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே ஸ்டோன் ஒர்க்கோடு வரும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஒர்க்கு செய்ய தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வரும். மற்றபடிக்கு லோட் ஸ்டிச்சு, வாட்டர் ஃபில்லிங், சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, செயின் ஸ்டிச்சுன்ட்டு எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி பார்த்தோன்னிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதான் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் பார்ட்டில் வர அந்த சின்ன ஃப்ளவரு ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது நம்ம ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுருக்கோன்ட்டு காமிக்கிறதே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷன் தான். அதனால் சும்மா இல்லை வெறுமனே லைன் கொண்டு வந்தால் அந்தளவுக்கு கிராண்டாக தெரியாது. அதே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர், பெரிய ஃப்ளவர் ஒன்று வச்சு முடிச்சோன்னா பார்த்தோன்னே ஸ்பெஷலாக தனியாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு ஃப்ளவர் ஃப்ரண்ட்லேயும் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் சேம் ஒர்க் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்லேயே கோல்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சக்ரீஸு அதுக்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ப்ளவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷனை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. வி கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்.
வி கட்டிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் கொண்டு வந்த சேம் நெக்லைனே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த கீழே கைக்கு கீழே அந்த அக்குள் பார்ட் வர இடத்துல சுகர் பீட் வச்சு முடிச்சிருக்கேன். ஸ்டோன்லெஸ்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வராமல் அந்த இடம் மட்டும் சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சாரீ டேமேஜ் ஆகாது, அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். மற்ற இடத்துல சென்டர் பார்ட் வர இடத்துலலாம் ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். ஸ்டோன் செயின் வைக்கும் போது நம்ம ஃபோட்டோஸ்க்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும், அதனால் ஸ்டோன் செயின் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, துணி டேமேஜ் ஆகிடுச்சுன்ட்டு அந்த பிரச்சனை இதில் இருக்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வச்ச சேம் டிசைனே அந்த பெரிய ஃப்ளவரே ஒரு ஃப்ளவர் மேலே கொடுத்துருக்கேன். பேக்கு அப்புறம் மீதி எடுக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். முடிச்ச பிறகு ஜர்கன் ஸ்டோனும் கீழே சக்கரிஸும் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அங்கங்கே டாட்ஸ் வச்சு ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சாரீ சாரியில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் ப்ளூ கலர், க்ரீன் கலர், கோல்டு கலர்ன்ட்டு சாரீக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இதில் காமன் டிசைன் தான், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பும் இருக்குது, மாங்காய் ஷேப்பும் இருக்குது. அதனால் சாரீயில் உங்கள் டிசைன் மாங்காய் டிசைன் இருந்தாலும் இந்த டிசைன் போட்டுக்கலாம். ஃப்ளவர் ஷேப் டிசைன் இருந்தாலும் இந்த இது ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாடலு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு காமன் டிசைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் வர பார்ட்டில் மட்டும் சின்ன ஃப்ளவர் வச்சுருக்கேன். மீதி வர இடத்துல மூணு ஃப்ளவரு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஃபுல் ப்ளவுஸுமே கவர் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பேசிக் லெவலில் உள்ள ஸ்டிச்சஸ் தான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை இந்த சர்தோசியை தவிர இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே சொல்லி கொடுத்துருவேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, லோட் ஸ்டிச்சுன்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவல்லே கவர் ஆகிடும். பேசிக் லெவல் போட்டிங்கனாலே இந்த ப்ளவுஸை பேசிக் லெவல் முடிச்சுட்டு இந்த ஒர்க் ஃபாலோ பண்ணிங்கனாலே பார்க்க அழகாக வந்துடும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்செல்லாம் இந்த மாதிரி நல்ல வளைவு ஷேப்பு அழகாக கொடுத்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுக்கும் போதே ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக் ஆகிடும். வாட்டர் ஃபில்லிங் கொடுக்காம இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் உள்ளே ஜரி கொடுத்தோடனே ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன். ஜஸ்ட் ஒரு வீ கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வீ கட்டிங் மேலே ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ளவர்லேயும் சேம் ஒர்க்கு. சாரீ கலரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் இருந்தது. அந்த ப்ளூ க்ரீன் அண்ட் ப்ளூவில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஸ்லீவ் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ளவர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஃப்ளவர் ஷேப்பில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் சாரீ கலரில் க்ரீன் கலர் இருந்ததால் க்ரீன் கலரில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.